சுமதி, இன்னாம் அழுதுக்கு நிற்கிறேன். சோற்றுலியா? ஐயா, ஐவாதம்மா, ஐவாத. கண்ணு, இனிமே நீ அண்ணாது இல்லை. உனக்கு அம்மாவா அக்காவா எல்லாத்துக்கும் நான் கீறேன். ஐயா, ஐவாதம்மா, கண்டுக்கினியா? உனக்காக நான் மௌத்தா இருக்கேன் வாங்கி வந்தேன். இந்த சிரிடி ஐயா, சிரி. ராஜாத்தி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். ஐயா, இன்னையா நீ புதுசா கோலாச்சல பண்ற?
பங்காரு ஏற்கனவே என் தலையில மல்லிப்பு வச்சுட்டான். இப்ப திடீர்னு பால் மாறினா தூமி வச்சுயா. பாரு மீனாட்சி, நீ என்ன கட்டிக்கிட்டான் உன் அப்பங்கையில 5000 ரூபாய் ரொக்கமா கொடுத்துடுறேன். உள்ளங்க அகலத்துல சரிய வாடர் போட்ட பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கறேன். இதெல்லாம் அந்த பங்காரு பயனால முடியுமா? ஆமா மீனாட்சி, அந்த குடிகாரனை காட்டிலும் இவன் எவ்வளவோ யோக்கியம். பாத்து ரோஜனை பண்ண என்னப்பா நீ பணம் வாய புழக்கிற? இந்த பாரு, இதெல்லாம் தூக்கின்னு நீ வெளியில போயிடு. அந்த ஆள் மில்லி அடிச்சிட்டு வர நேரம் வீணா கலாட்டம் நடக்கும். பொண்ணு கட்டி பாத்தீங்க, குரலையே தெரியுது 500 அடிச்சுட்டு வந்திருக்கான். என்ன ஆக போதோ, என்ன நடக்க போதோ. வாங்கடா வெளியில. என்னடி மீனாட்சி, உனக்கும் உங்க அப்பனுக்கும் தில்லாயி போயிடுச்சா? காத்திருந்தவன் கொண்டாட்சிய நேத்து வந்தவன் கொட்டிக்கின்னு போற மாதிரி இவன் எப்படி என் வீட்டுள்ளால நுழையலாம்? கமனரு, இது ஏன் வீடு, ஏன் இஷ்டம், நீ என்ன கேக்குறத? கண்டுங்கயா, இந்த பொம்பளைங்களை நம்பாதே நம்பாதேன்னு கூவினா கேடுங்கயா. இப்ப கபால் அரங்கையில கவுந்துனா பாரு. பங்காரே, நீ பொண்ணு கருக்கின்னு நீ பாருமே தெரியுமாறாங்க. என்னப்பா நீ வய வயன்னு பேசிக்கின்னு, கையில சொக்கா உடம்புக்கு 10 காட்டி மாத்திக்க வேண்டி தானப்பா. நீ போடு கம்மன்னு அடுத்த பேட்டைக்கு போடுப்பா. இல்ல மீனாட்சி, நான் போக மாட்டேன். போட்டு வாங்குறதுக்காக மட்டும் உங்ககிட்ட நான் வரல. உங்களால கவுன்சிலரானே மேயரானே நடுப்பாருல, நீ அத்த மறந்துக்கினிய? மறந்திருந்தா மறுபடியும் தேடிக்கிட்டு வருவனா? இவர் பெரிய மவுட்டோட புர்ரு, தேடிக்க வந்துக்கிறாரு. மீனாட்சி ஆரத்து இருந்தா கொண்டா காட்டுவா. அப்போ என்ன உங்களுக்கு அறவே பிடிக்கல? என் சேவையில உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படித்தானே? இன்னுமாயா உனக்கு இது பிரியல? இந்தாப்பா, எங்களுக்கு 8th வாசனை கிடையாது, படிக்க தெரியாது. ஆனா கட்டியும் பெரிய மனுஷன் யாரு, சின்ன மனுஷன் யாருன்னு கூட பிரியாது. நீ என்னத்த சொல்லும? நம்மள ஏமாத்தி நாற்காலில குந்தினத்துக்கு அப்புறம் நம்ம நினைப்பெல்லாம் எப்படி வரும்? அவர் புள்ள, அவர் குழந்தை, அவர் பொஞ்சாதி, இத்துக்குத்தானே சேர்த்துக்கிட்டே இருப்பானுங்க. பங்காரு, நான் அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல. இத போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அம்மா மீனாட்சி, நீயே முடிவு சொல்லு. இந்த தேர்தல நான் நிக்கவா இல்ல வேண்டாமா? என்னப்பா துரோதனன், இந்த ஆளு ஏன் தலையில கிரீடத்தை கவுத்துக்கினாரு? இதோ பார் சாமி, சரியோ தப்போ உன்னாண்ட நாங்க சந்தேகப்பட்டுக்கணும். உட எனக்காக இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கவா. வெரி குட் மீனாட்சி, எப்பவுமே நீ கட்டம் தைட்டா பேசுறவ. எனக்கு எலெக்ஷன் முக்கியம் இல்லம்மா, மனுஷால் தான் முக்கியம். இப்பவே இந்த நாமேஷ சார்த்த கிழிச்சு போட்டு. இந்த எலெக்ஷன் நமக்கு ஒரு பிரஸ்டேஜ் பாயிண்டா போயிடுச்சு இல்ல? எப்படி ஜெயிச்சு காட்டுறேன். பங்காரு மீனாட்சி, என்ன மாலையும் கையுமா வந்திருக்கீங்க? ஏன் முன்னிலையில கல்யாணமா? அத்தா விடுப்பா, அத்தா ஒரு நாளைக்கு உன் தலையில நடக்க போகுது.
அவன் கையில ஒரு நல்ல சமாச்சாரத்தை சொல்லிக்கிட்டு போறான்னு வந்திருக்கோம். எலெக்ஷன்ல நீ கேட்டீங்கப்பா. கெழிச்சிட்டேன்னா எலெக்ஷன் நடக்கல எப்படி கெழிக்கிறது? அத்த எப்ப நீ கேட்டுக்கிற? உன்னை எழுத்து போட்டு போட்டாரே சிதம்பரம், அவர் ஓட்டு கேட்கறதுக்காக சேரிக்குள்ளார வந்தாரா? அப்ப நம்ம குட்டி மீனாச்சிக்கிறாளே, அவர் அவளை பார்த்து இன்னா டபாய் டபாய்க்கார் தெரியுமா? அந்த கொல்ட்டி என்ன பண்ணான் தெரியுமா? ஓட்டு பார்த்து கிழிச்சு போட்டு போயிட்டான். அப்புறம் என்னப்பா கைத கருந்த சிந்தம் கூட வேண்டியதானே? அந்த ஆறு உண்ணாண்டு வாபஸ் வாங்கினா நீ அண்ணன் போஸ்டா ஜெயிச்சுக்கணும். இத்தப்படி நிஜமாவே அண்ணன் போஸ்டா ஜெயிச்சுட்டானா? ஆமாப்பா. இத்த வாங்கிக்க, இத்தைய வாங்கிக்க. மகமாய் புண்ணியத்துல நீ ஏன் மேயரா வரணும்? மேயர் மருதமுத்து வாய்க, வாய்க. மேயர் மருதமுத்து வாய்க. மேயர் மருதமுத்து என்ன சொல்லிக்கிறேன்? இந்த பித்து பிடிச்ச மூஜை வகையில் ஆர்கிட்ட கொடுத்துக்கணிய பெரிய மன்னிச்சுக்கோச்சாரிதான் உன் கையில படையா ரோகையா போச்சுமே. உன்ன என்ன செய்யற பாரு. இப்ப இன்னத்துக்குமா இவர? அவர் எம்மா பெரிய மனுஷன், அவருக்கையே இன்னத்துக்குமா வச்சுக்கணும் சொல்லு. ஐயா கட்மாலம் ஏன் ஐவர ஐவாத? உன்னை சொல்லி இன்னாடி தப்பிக்குது. அந்த ஆண்டவன் கீரானே அவன் உன்னை ஊனையா படுத்துக்கணும். நீ என்ன நினைக்கிறன்னு உன்னால சொல்லவும் முடியல, என்னால பிரிஞ்சுக்கவும் முடியலை.